வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீச் வந்து 1K சப்ஸ்கிரைபர். சம்மர் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து அண்ட் எல்லா வீடியோ வந்து பார்த்து அண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து இன்னும் சூப்பர் சூப்பரான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் உங்களுக்கும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து நம்ம இனியோட வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலே ஆனால் பீச் களை கட்டி கோலாகலமாக இருக்குது. சம கூட்டம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கடை கூட இங்கே இல்லை, ஆனால் இப்போ எவ்வளோ கடை. ஏய், அந்த லைன் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கு. மிஸ் பண்ணாடி மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களை சீக்கிரமாக கேட்ச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போதான் வந்து நியூ இயர் மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. செம்ம க்ரௌட் அண்ட் வேற லெவலில் இருக்கு. அண்ட் இந்த கெட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசுறது கேட்கலாம் கூட தெரில, பட் வந்து கொரோனாலையும் அதுக்கப்புறம் வந்து செமையாக குளிருது. அதனால தான் வந்து நான் இப்போ இப்படிலாம் போட்டு வந்திருக்கேன். அண்ட் இதெல்லாம் எடுத்துடலாம், மாஸ்க் மட்டும் போட்டுக்கலாம், இது எடுத்துடலாம். இங்கே நிற்கிறதுனால அந்தளவுக்கு குளிரில. இப்போ தான் வந்து பீச் மாறி இருக்குது. பெசநகர் மாறி இருக்குது. செம க்ரௌடு. அண்ட் இன்றைக்கி வந்து வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் இருக்க போது நினைக்கிறேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன், ரொம்ப வெறுத்துட்டேன் நான் ஏன்டா வந்தோன்ற அளவுக்கு. பிகாஸ் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, ரொம்ப கேவலமாக அனாதையாக கடந்தது. இப்போ தான் இத்தனை பேர் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க பெசநகர் பீச்சுக்கு. பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இப்போ தான் வந்து அந்த நியூ இயர் மூடே வந்து வந்திருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு சிறப்பாக அமைய போதும் தெரியல 2021. பட் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இத்தனை அடிபட்டு மிதிப்பட்டு 2020 ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது செம ஜாலியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கடை. நாங்கள் ஃபஸ்ட்டு பெசநகர் வந்தாலே ஸ்ட்ரெயிட்டாக இந்த கடைக்கு தான் வருவோம், சாப்பிடலாம் மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஒரு கேம் விளையாடுனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுவோம். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சுல்ல? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படியா? நாங்கள் போன வாரம் வந்தோம், எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. விளையாடுறதுக்காக ஜெயிச்சால் ஜெயிக்கலாம். அண்ணா எப்படி ஒரு கிச்சன் குத்தாமிச்சு வரும் போதே கிச்சனை செலக்ட் பண்ணி வச்சுப்போம், எந்த கிச்சன் கேட்கலான்ட்டு. சூப்பர். எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கிஃப்ட் இதுல வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணோம். அழகா இருக்கா? எல்லாமே அழகா இருக்கு. இது அழகா இருக்குல்ல, செமையா இருக்கு. ஹலோ கிட்டீஸ், அழகா இருக்கு. இதுல நம்ம இது எடுக்கலாம். இதுவும் ஹலோ கிட்டி. இது என்ன? ஐயா ஜாலி. ஸோ வெற்றிகரமாக வந்து ரெண்டு கிஃப்ட் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல, இந்த கலை அண்ணா வந்து எப்பவுமே கூட்டம் வந்து ஜெகஜோதியாக இருக்கும் மற்ற கடையை விட. ஏன்னா அந்த அண்ணா அந்த மாதிரி தங்கமான மனுஷன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன கேம் விளாடலாம் அப்படின்னு பார்க்கலாம், தேடுவோம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கேம் மாட்டோம், அது வரைக்கும் தேடுவோம். ஸோ அண்ட் நான் வந்து எப்பயுமே சாப்பிட்ற கடை வந்தாச்சு. அண்ட் தெரில, நான் பஸ்ல வந்தாலே வந்து
ஒரு நிறைய எனக்குன்னு வச்சிருக்க ஃபேவரெட்டா அதில் வந்து இங்கே ராஜா அணக்கடியும் நித்யா ஃபிஷ் ஃப்ரையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் செமையாக இருக்கும் எல்லாமே. ஸோ பிளேஸ் பிடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து எல்லா ஃபிஷ் வெரைட்டிஸும் அதுக்கப்புறம் வந்து பானிபூரி மசாலா பூரி டேஸ்டியாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம குச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். உண்மையாக எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரியல, கூட்டம் வேறு லெவலில் ஜக 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 ஜோதியாக இருக்குது, செம வேறு லெவலில் இருக்குது. நான் போய் இப்போ ஃபிஷ் வந்து எதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம், போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. நெத்திலி ஃப்ரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாச்சு. இஸ் மசாலா பொரி டேஸ்ட் நம்மளோட அடுத்த டிஷ் நெத்திலி ஃப்ரை வந்துடுச்சு. இது அப்படியே லெமனை எடுத்து அதை அப்படியே மேலாக்க அப்படியே புரிஞ்சு விட்டு இந்த ஆனியன் எடுத்து நெத்திலி அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து வாயில மொத்தத்தை போட்டுடணும். ஒன் இயர் ஆச்சு லாக்டவுன், அப்புறம் ஷாப் ஓபன் பண்றாங்க. பட் டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, செம்மையா அப்படியே இருக்கு டேஸ்ட். எல்லாத்தோட டேஸ்டும் அப்படியே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடடா என்ன இனிப்பு, சோம்பப்படி. எந்த ஜென்மம் ஆனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சோம்பப்படியை மட்டும் விடவே மாட்டேன். சோம்பப்படி நீ இதை கூட எடு, எனக்கு இதுதான் வேணும். முடியாதுல்ல அப்ப இதை கூட அடுத்து வந்திருக்க கடை மாங்கா கடை. நமக்காக டேஸ்டியான மாங்கா, யம்மி யம்மி. காரம் போடுங்கண்ணா. வாவ், எனக்கு வந்து சும்மா வயிற்றில் வந்து காலையில் சாப்பிடாமல் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி மும்பைக்கு போய் ஒரு கட்டு கட்டிட்டேன். ஸோ அதனால் இங்கே இருக்க ஐட்டம்லாம் ரொம்ப நாள் கழிச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் சாப்பிடணும்னு தோணுது. பட் வயிற்றில் இடம் இல்லை. ஆஹா, சுத்த சோளம் ரெடி ஆகிட்டு இருக்கு, செமையாக இருக்கும். மாங்காய் சாப்பிட்டது காரம் எரியுது. லெமன் நிறைய போடுங்க பாட்டி, காரம் போட்டு அப்படியே லெமன் போட்டு சுட்ட சோளம் செம்மையா ஜிமாக சாப்பிட்றேன். வேற லெவல் டேஸ்ட், வெரி டாங்கியா ஸ்வீட்டா காரமா செம்மையா இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து ரிங்கே மாடல் போகிறோம். இப்போ வந்து மாங்காய் சோளம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணோம்ல, நான் வயிறு ஃபுல்லாக இருக்குது. இப்போ விளையாடி வந்து கடல் சார் பர்ன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த மான் வேணும், அதோ அந்த மான் எனக்கு வேணும். போட முடியுதான்னு பார்க்கலாம். எல்லாரும் போடுறாங்க எனக்கு.
ஸோ விளையாடிங்க ஆர்வ திறமையினால நான் வந்து நாளத்தையும் வின் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாயிருச்சு இது வாங்கிறதுக்கு. சாரி, ரிங்கு நிறைய வாங்கி போட்டு போட்டு எப்படி நமக்கு தேவையான மான் எடுத்துருவேன். ஆக்சுவலாக மான் கிடைக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு உண்டி கிடச்சதுல அதை கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்டே கூத்துட்டாக்காக்கா அதுக்கு பதிலாக மான் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ மிச்சலாமே நம்ம கையால் போட்டது தான். ஸோ ஜாலி. ஸோ அடுத்து எங்கே போகலாம் நம்ம? பலூன் ஷூட் ஏதோ இருக்குது பலூன் அங்கேயா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பலூன் ஷூட் போக போகிறோம். அடுத்த நம்ம விளையாட போகிறது வந்து இந்த டம்ளர்லாம் கவுக்கிற விளையாட்டு தான். இந்த ரெண்டு டம்ளர் வந்து கடைசி இல்லைனா நமக்கு ஒரு குட்டி கிஃப்ட் தருவாங்களாம், எதுவுமே இல்லைனா பெரிய கிஃப்ட் தருவாங்களாம். ரெண்டு பால்ல மொத்தத்தை கிளியர் பண்ணால் இவ்வளோ பெரிய பொம்மை தருவாங்களாம். அஞ்சுல ஆறுல கிளியர் பண்ணுவோம். ரெண்டு டம்ளர் நின்றாலும் பொறுமையா போடு. அந்த பாலுக்கு டம்ளர்ஸ் ஆகிற கேமில் வந்து நான் இதான் வின் பண்ணேன். அண்ட் செமையாக இருந்துச்சு அது. அந்த பெரிய பால் போட்டு எனக்கு ரெண்டு வந்து விழுந்துச்சு. இன்னும் ஒன்று விழுந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாவது வாலிபால் ஃபுட்பால் த்ரோபால் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு அந்த பெரிய பொம்மையை நம்ம எடுத்துகிட்டு போகல. என் பேரை மாற்றிக்கிறேன். அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஷாப்புக்கு வந்தாச்சு. நான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் தான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டு அப்படின்னு வீட்டுக்கு நடைய கட்ட வேண்டியதான். I'm waiting for the spring. ஸ்ப்ரிங் பொட்டேட் வந்துச்சு. பட் அது மாதிரி ஆர்வத்தினால நான் மறந்து போய் கடைக்கடையாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் ஆனதுனால நான் பிரித்து மேய்ஞ்சிட்டேன் இதை. ஸோ நான் சாப்பிட்டது உங்களை பார்க்குறேன். அடுத்து வந்து இந்த முக்கியமான ஐட்டம் எப்படி நம்ம மறக்கிறது? கோலி வடப்பா. அண்ட் ஃபைனலி வந்து வடப்பாவை வந்து விட்டது. ஸோ சாப்பிட வேண்டிய நேரம் வந்துச்சு. சரி, சீஸ்லாம் போட்டு செமையாக இருக்குது. So it's time to eat and enjoy. So guys, பாத்தீங்க அப்படினா கிறிஸ்மஸ் இன்னைக்கு டே வந்து செம்ம ஹாப்பியா ஜாலியா சூப்பரா போச்சு. அண்ட் நல்லா நான் வந்து என்ஜாய் பண்ண, நல்லா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக ஜாலியாக விளாண்டேன். அண்ட் பெசன் நகர் இப்போதான் வந்து செமையாக களை கட்டியிருக்கு. பழைய மாதிரி வந்து கொரோனாக்கு அப்புறம் ஜாலியாக செமையாக ஆகியிருக்கு. அண்ட் நியூ இயர் எப்படி இருக்கும்னு தெரியல. லாக்டவுன் திருப்பி செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி சும்மா நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ ஹோப் வந்து எல்லோரும் கிறிஸ்மஸ் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்ட்டு. அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் நம்ம முக்கியமான விஷயம் என்ன, நம்ம காலி பேச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபேமிலியில் நம்பர் ஆகிக்கோங்க. ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, அண்டில் தென் ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருங்க. திஸ் இஸ் மீ வர்ஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். பை பை அண்ட் டேக் கேர்.